वेलकम टू राजी मुरली व्लॉग्स चैनल नम्म इन्नैक्कु इंद पदिवुल पाक्कपोरोम 29वदु तिरुविळैयाडल तलैप्पु माय पशुवै वदैत्त पडलम इदुक्कु मुन्नाडि उल्ल तिरुविळैयाडल्कल पाक्कणुम्ना नम्म चैनल उल्ल प्लेलिस्ट्ल पोय वाच पण्णुंग पूसा केक्कुरवंग सब्स्क्राइब पण्णुंग मत्तवंगलुक्कु शेर पण्णुंग अनंदकुण पांडियन नागत्तै कोन्रु पेट्र वेट्रि अवनदु पोरुक्कुम पुगळुक्कुम मेलुम ओरु मगडम सूट्टुवदाग अमैंदधु इदन् पिरगुम समणर्कल तिरुंदविल्लै தங்கள் ஆதிக்கத்தில் மதுரையில் நிலைநிறுத்த எண்ணிய அவர்கள் மீண்டும் அனந்தகுண பாண்டியனுக்கு தொல்லை கொடுத்தனர். அபிசார ஹோமம் நடத்தி இன்னொரு அரக்கனை உருவாக்க எண்ணினர். இப்போது அவர்கள் ஒரு தந்திரத்தையும் கையாண்டனர். சைவர்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்கள், அதை வழிபாடு செய்பவர்கள். அந்த பசுவின் மூலம் அவர்களை அழிக்க எண்ணினர். ஹோமம் துவங்கியது. யாக குண்டத்திலிருந்து அதிபயங்கர அசுரன் ஒருவன் தோன்றினான். எஜமானர்களே, உத்தரவிடுங்கள், உங்களுக்காக நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்றான். பசுவாசுரனே, நீ ஒரு பசுவின் வடிவெடுத்து மதுரை மக்களை அழித்து விடு. பலம் கொண்ட மட்டும் உன் கொம்புகளால் முட்டி மோதி மாளிகைகளையும் மங்காடிகளையும் இன்னும் மதுரையின் முக்கிய இடங்களையெல்லாம் நொறுக்கிவிடு என்றனர். பசுவாசுரனும் புறப்பட்டான். நகருக்குள் புகுந்த அவன் வானத்துக்கும் பூமிக்குமாக பெரிய பசுவாக உருவெடுத்தான். தன் கூரிய கொம்புகளை தாழ்த்தி பிடித்து பலரை குத்தி கொன்றான். இந்த தகவல் அனந்தகுண பாண்டியனுக்கு வரவே அவன் பசுவை அடக்க எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை. எல்லாம் அந்த சொக்கநாத பெருமானுக்கு தெரியுமல்லவா? அவர் முன்னால் யார்தான் நிற்க முடியும்? அவரையே சரணடைந்தான் அவன். தன் பக்தனின் கோரிக்கைக்கு செவி சாய்த்தார் சோமசுந்தரர். அவர் தன் பாதுகாவலரும் பாகனருமான நந்தீஸ்வரரை அழைத்தார். நந்தியே, நீ உடனே ரிஷப வடிவெடுத்துச் செல். மதுரையை அழிக்க வந்துள்ள அந்த மாய பசுவை கொன்றுவா என்று உத்தரவிட்டார். இறைவனின் ஆணையை பெற்ற நந்தி கண்டவர் எவரும் அஞ்சும் வண்ணம் சினந்து எழுந்தது. அதன் கண்கள் வேள்வி குண்ட தழல் போல் கொதித்தன. நாக்கு நாசினியை துளாவியது. தலை வானுலகை தொட்டு நின்றது. வளைந்த கொம்பிலே செம்மணிப்பூன் சுற்றி கிடந்தது. முதுகிலே பொற்கவசம் மின்னியது. கழுத்தில் வீரமணி ஜொலித்தது. இப்படி ஆரவாரமாக கிளம்பினார் நந்தியம்பெருமான். தன்னையும் மின்னளவுக்கு உயர்த்தி கொண்டு கொம்புகளை வீசியபடியே வேகமாக சென்றார். மாய பசுவை வழிமறித்தார். இரண்டுக்கும் கடும் போர் நடந்தது. முடிவில் தன் கொம்புகளால் பசுவின் வயிற்றை கிழித்தார். பசு பயங்கர அலறலுடன் சாய்ந்து உயிரை விட்டு மலை வடிவம் எடுத்தது. அதுவே பசுமலை என்ற பெயரில் இன்றளவும் மதுரையில் இருக்கிறது. இப்படியாக அனந்தகுண பாண்டியன் சைவம் தலைக்க பல நற்பணிகளை செய்தான். அவனது காலத்திற்கு பிறகு அவனது மகன் குலபூஷண பாண்டியன் மன்னர் பொறுப்பேற்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.